ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இட்லி தோசை பணியாரத்தோட வச்சு சாப்பிட்ற மாதிரி 5 நிமிஷத்தில் செய்கிற மாதிரி சூப்பரான ஒரு பூண்டு சட்னி தாங்க செய்ய போகிறோம். இது வந்து ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. பூண்டு அதிகமாக உடம்புக்கு சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அடுப்பில் சட்டி வச்சுருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடான உடனேயே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் இருக்கிற மாதிரி ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் கடலைப்பருப்பெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதோடவே 1 கப் போல சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கேங்க, அதை வந்து சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக நீங்க பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 கப் அளவுக்கு பூண்டு வந்து சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இதோடவே காரத்துக்காக 7-8 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். காரம் உங்களுக்கு அதிகமா வேணும்னா இன்னும் 1 மிளகாய் கூட நீங்க சேர்த்துக்கலாம். மிளகாயும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா டிரான்ஸ்பரண்டாக வதங்கி வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. அரைக்கும் போதே நீங்கள் கல்லுப்பு சேர்த்து அரைச்சிருங்க. நான் வந்து அரைக்கும் போது மறந்தனால நம்ம தாளிக்கும் போது தான் நான் உப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதே கடாயில் 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. 1 டீஸ்பூன் போல் கடுகுளுந்து சேர்த்துக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற சட்னி வந்து சேர்த்துக்கலாங்க. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ சட்னியும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருவோம். சட்னி சேர்த்து நல்லா சுருளை நல்லா வந்து கலந்து விட்டுட்டு இதோடவே 1/2 டீஸ்பூன் போல உப்பு வந்து நான் சேர்த்துக்கிறேன். உப்பும் சேர்த்து நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட 5 மினிட்ஸ் பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். இட்லி தோசை பணியாரத்துக்கு தொட்டு சாப்பிட ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் பூண்டு சட்னியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்லேயும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.